Hi viewers, எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ஷோ. நான் தான் உங்க ஃபேவரட் விஜய் முரளி. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா A Blast from Past ன்னு சொல்லலாம். An iconic song from the 70s composed by the great MSV. ஏகனர் சிகரம் கேபி சார் தான் அதை டைரக்ட் பண்ணாரு. ஃபீச்சரிங் உலகநாயகன் ஸ்ரீதேவி and நம்ம சூப்பர் ஸ்டார். ஏய் சந்திரா, அவங்க நம்ம முகத்தை பார்க்கலல்ல. அவங்கள பத்தி எல்லா டீடைலும் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, திரும்ப கேட்டுனே இருக்கேன். எல்லாம் ஒண்ணியாக சீக்கிரம் போ. மஸ்தி ஆண்டதா. ஆமா, அதுக்குள்ள எப்படா தடிக்கு தெரிஞ்சது? செம்ம ஜஸ்ட் இல்லை. அதுதான்டா எனக்கும் தெரியல. சரி, இங்கே எதுக்கடா இட்டாந்துக்கிற? இதை வச்சு நீ இங்கே சுத்த முடியாது பிரசாத். இந்த இடம் தான் சேஃபு. டேய் சரி, தெரியும்ல இந்த ஊர் தானே. அவன் குத்த அட்ரஸ் இதுதான். உள்ள யார் இருக்கா என்ன நிலமன்னு தெரியாது. நான் சொன்னது பூரா ஞாபகம் இருக்குல்ல? நீ சொல்லி கொடுத்த போதே சொல்லிடணும். குமார்கிட்ட எதையும் உலகிடக்கூடாது. உள்ளே யார் இருந்தாலும் சமாளிச்சிடணும். நம்ம அந்த வவுசி நகர் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஜூஸ் கல்லில் வேலை செய்கிறோம். நான் ஜூஸ் போடுறேன், நீ பிரெட் ஆம்லேட் போடுற. கரெக்டாக தேவையில்ல ஒளி என் கோயில் அடி வாங்கி சாகாது. புரிதா? ம். டேய் சந்திரா பிரசாத், இங்க என்னடா பண்றீங்க? இப்போதான் ஊர்ல இருந்து வரீங்களா? இல்லடா, நாங்க வந்து ரொம்ப நாளாச்சு. என்னடா சொல்றீங்க? என்னான்ட்டு எதுவுமே சொல்ல. குமரா, கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? அச்சா சாரிடா, வாங்கடா உள்ள. உள்ள போங்க, உள்ள போங்க. இன்னும் என்னத்துக்கு நாய் கத்துன்னு இருக்கு? குமரா அத குடிக்கலாமா? டேய் இதெல்லாம் ஏன்டா கேட்னே குடுறா. நான் குமரா தினமும் பிஸ்லரி வாட்டர்ல தண்ணி குடிக்குறா. டேய் கேன் தான்டா பிஸ்லரி தண்ணி கோலால புடிச்சது. நான் குடிக்கும் போது அதெல்லாம் கேட்கணும் தெரியுமா உனக்கு? ஏய் பெண்ணாத்துக்குடா பேகோட சுத்திட்டு இருக்கீங்க? ஊருதான் கிளம்பினதான் குமாரே. இதோ இவன் தான் லேட் பண்ணிட்டான், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். சரி நீ பக்கத்து தானே இருக்கிற, அதான் ஒரு 8 வழியை பார்த்துட்டு போகலான்னு. அண்ணா குமரா கடகடா போட்டியாண்ணா? ஏய் நீ வேற ஏண்டா இன்னும் ரோட்டோ இருந்தால் எழுதி ஊற்றுன்னு இருக்கேன். அப்புறம் எப்படா இவ்வளோ பெரிய வீட்டில் ஒண்டியா? டேய் இது ஏரியா கவுன்சிலர் ஊர்ரா, 10 பேர் தங்கியிருக்கோம். எல்லாரும் திருவிழா ஊருக்கு போயிருக்காங்க. நான் தான் காசே இல்லாமல் இங்கே உட்காந்து தட்டின்னு இருக்கேன். என் நேரம் உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக போச்சு. ஆமாம் நீங்கள் இங்கே தான் வேலை பார்த்துன்னு இருக்கீங்களா? இன்னும் 2 மொழிக்குதுங்க. எவ்வளோ நாளாடா? அது ஆயிடுச்சுடா. இங்கே தான் ஒரு ஜூஸ் கல்ல வேலை பார்க்குறோம். எங்கே? நம்ம வாவுசி நகர் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஜூஸ் கல்ல. ஓ நல்லா பேசுகிறீங்களா மெட்ராஸ் பேச? இங்கேயே இருக்கீங்க ஆனால் நண்டை வந்து ஒருத்தர் கூட பார்க்கல. ரைட்டு. அப்படிலாம் இல்லை குமாரே, அது இன்னத்துக்கு இங்கே என்ன உலாத்துன்னு இருக்கானுங்க. ஏ குமார் தம் இருக்கு இல்லடா. இவன் ஒருத்தன் என்ன பிரச்சனை திறமை காண்டே தினக்கும். ஏதோ சரியா படலையே. டேய் பேக பார்த்துக்கோ. டேய் பிரசாத் உன் ஃபோன் குடுறா, ஒரு கால் கொடுத்து தரேன். டேய் ஃபோன் பேக்கில் தாண்டா இருக்கு. பேக்ல என்னடா இவனுங்க வேறு இங்கேயே சுற்றி வந்துட்டுருக்கானுங்களே. வா என்னடா அவ்வளோ வீட்டாக இருக்குது, என்னத்த தூக்கின்னு வந்தானுங்க அப்படி? ஐயோ ஐயோ இதெல்லாம். டேய் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா, அவசரப்படாம. அது பல நாள் நோட்டை பார்த்து பண்ணுது மச்சி. கட்சி நிமிஷம் தள்ளி உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துச்சு. The just miss muchi, Lana and the Laipuke settler. Siri Privatero. Idiot Mundico. Oh, Adakada will get 30 Sudinirga. Ama and the Nagi Engi will eat Talamuria that are. You be separating. Kumare already party ready Penditan the Saile Renade. Redanatal Tapodo, Ulu Kutu Pantatula. Idu Motovadi Pantachi, would have waiters in Jiporo. Huh? Hey, Miguel Masura. என்ன நம்பல ஒரு நாண்டையா போய் சொல்ல போறோம் திருட்டுனாக நமக்கு காசு தேவைப்படுது ஏதா பிரச்சனை ஆயிடுச்சுனா என்ன குமார் யோசிக்கிற இல்லடா சரியா பல்ல அள்ளு விடுது குமரா பெருசா சேருடா ஆமாடா 50 லட்சம் 50 லட்சம் என்னடா சொல்றீங்க அதானே ஆமா 50 லட்சம் கடவுளே கனவா நிஜமா இதெல்லாம் சீக்கிரம் சரின்னு சொல்றோம் அப்படியே போய்டும் நினைச்சேன்டா கடவுளா பார்த்தானே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு கடவுளே கூட அனுப்புனாரு எல்லாத்துக்கும் அந்த தடி தான் காரணம் இனிமே நம்ம லைஃபே மாற போதுடா கவலைப்படாதீங்கடா அப்பாடா நம்ம ரூட்டுக்கு வந்துட்டோம் நீங்க இங்கே இருங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு யாரும் இங்க வர மாட்டாங்க எப்படியாச்சும் சமாளிச்சிரலாம் குமரா சாப்பிட ஏதாவது இருக்கா டேய் நீங்க என்ன சாப்பிடலையா டேய் நான் என்ன சாதாரண வேலையடா பாத்துட்டு வந்திருக்கோம் அசால்ட்டா சாப்பிட்டு வரதுக்கு சரி நீங்க இங்கே கம்கமா இருங்க நான் போய் சாப்பிட ஏதனா ஆயின வரேன் மச்சி சந்திரா Blacks ஓகேல ஆ ஓகே மச்சி சரி மச்சான் இன்னைக்கு தாண்டா ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா சாப்பிட்டேன் 50 லட்சம் சும்மா கழிச்சா யார் தான் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க டேய் குமார் பிரியாணி எங்கடா வாங்குனா மத்தியானம் உள்ளது போலதுடா நெஞ்செல்லாம் கறிக்குதுடா ஏய் இன்னத்துக்கு கடை இல்லடா இன்னைக்கு ஒண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு சரக்குலாம் வாங்கி சிறப்பா செஞ்சிரலாம் ஏன் ரொம்ப நாள் கனவு என்ன தெரியுமா என்னது மார்க்கெட்டாண்ட ஒரு குட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்கானுங்க அங்க ஒரு கடை எடுத்து இளநீ கடை போட்டுறணும் அப்படியே ராஜா மாதிரி வாழ்ந்துருவேன் என்ன அதுக்கு காம்படிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பரவாயில்ல எப்படியாச்சும் சண்டை போட்டாச்சும் பிடிச்சிடலாம் டேய் குமாரே சண்டையா சும்மா காமெடி பண்ணாதடா ஏய் ரொம்ப சீரியஸாங்கடா நான் ஒரு காலத்துல சம்பவக்காரன் தான் ஆமா மச்சான் இதே மாதிரி ஒரு கதை ஒன்னு சொல்லு மச்சான் தூங்குற வரைக்கும் டேய் டேய் படுத்து தூங்குடா நொண்மைகளா டேய் சேதுக்கு ஃபோனை போட்டு எங்கே எப்படின்னு பேசுரு சரி வரதாச்சும் கேட்கணுமா இப்போது இதை மட்டும் கேளு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சு சொல்லு சரி இது எங்கே போச்சு தெரில காலையில் எங்கன்னா பொறுக்கு போயிருக்கோம் மணி ஆ வெளில இருக்காரா ஆ உள்ளதானே இருக்காரு சரி 22 23 24 25 26 27 28 29 ஆ சொல்லு குமரா அந்த கடை என்ன கடை அந்த மார்க்கெட் அந்த கடை காலங்காத்தற நக்கல் பண்றியா மார்க்கெட்னா கடை தான் இருக்கும் உனக்கு என்ன வேணும் இல்லனா நீ மார்க்கெட் அந்த ஒரு குட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டின இருக்க ஆமா அங்க ஒரு கடை கேட்டிருந்தேனா உன்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த கடைக்கு காம்படிஷன் அதிகம் உன்னால் 50 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ண முடியுமா நீ எப்படி வாங்குவா நான் எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணிவிடுவேண்ணா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா உன்னால் முடியாது குமரா நான் நீ மனசு வச்சா செய்யலாண்ணா புரியாமல் பேசுறியே குமரா அந்த மார்க்கெட் முக்கில் உள்ள கடை தானே நாளைக்குள்ளே 10 லட்சம் முன்பணமாக எடுத்தா மீதியை மாதத்தவனையாக பத்திரம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பேசிங்கன்னா கட் பண்ணி விட்டுடுறேன் உனக்கே முடிச்சு கொடுத்துட்றேன் அதான் என்னால் பண்ண முடிஞ்சுது நீ வேற நாளைக்குள்ளே உனக்கு ஃபுல் திட்டம் ரெடி பண்ணுறேன் முடியுமா அதெல்லாம் முடியும்ண்ணா சரி நீ செய் சந்தோஷம் சரிண்ணா வரேண்ணா ஆ ஆ டேய் குமரா வெளியில மழை வர்ற மாதிரி இருக்கு பாத்து போய்ட்டு வாடா ஆ பாத்துக்கலாம் மச்சி பின்னாடி போய் கொடை பிடிச்சிட்டு போவானே தான ஏன்டா இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்குல உங்க யாரா சொல்லிட்டு போனே டேய் இதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன்டா சல்பியா மாத்திரலாம் சரி அத கூட பரவால நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல உன்னை யாரா குறுக்கால பேசனது மூடி நிக்க வேண்டியதானே 5 லட்சம் கொடுத்து ஆஃப் பண்ணலாம் பார்த்தா பைத்தியமே 50 லட்சம் தான் சொல்ற டேய் அதுக்குலாம் என்ன வேல்யூ தெரியுமாடா உனக்கு ஒருத்தன் பொறுக்கும்போதே அவன் ஜாதகத்துல எழுதி இருக்கணும் அவன் எப்படி வாழ்ணும்னு அவலாம் கடைசி வரைக்கும் நாய் நான் தான்டா அவசரப்பட்டேன் இப்போ என்னடா பண்றது சரி நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்பா ம் தரம் தரம் சொல்லிட்டு எஸ் ஆயிடலாம் அது வெறும் புள்ள போச்சு டேய் அவன் போலீஸ்டா போயிட்டானா பாஸ்போர்ட் வந்து தப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எஸ் ஆயிடலாம் ம் ஆமாம் ஆமாம் மசூதி ஆண்டுதான் லெஃப்டில் 3வது வீடு அடிக்கிறோமா பேசுவோம் சிக்குமண்ணா அச்சுட்டு போயின்னு இருப்போம் ம் பொருள் போட்டல ஆ போட்டேன்டா வாங்கடா इसलिए காமிச்சி கொடுத்துறாத முகத்தை நார்மலா வெய் ஏய் என்னடா நின்னுட்டீங்க உள்ள வாங்க என்ன மச்சான் காலைல கிளம்பிட்ட போல நான் கடை மேட்ரா போறேன்னு சொன்னேன்ல துட்டு நாளைக்குள்ள எடுத்து வச்சா மேலே பேசலாம்னு சொல்றான் சரி நீங்க போன மேட்ரு என்னாச்சு துட்டு சேஃப்டி பண்ணியாச்சு மச்சி சேது மத்தெல்லாம் முடிச்சு சொல்றான்னு சொல்லியிருக்கான் இந்த தடி தான் நாயுமே சுத்தினே இருக்கானுங்க ஆமாடா சம்மகான்ல சுத்தினே இருக்கானுங்க கையில ஒன்று சிக்கணும் அவ்வளோதான் டேய் கம்னுடா நீ ஏதாவது ராங்க் பண்ணி உலர போல ஏய் அவன் சொல்றதும் பாயிண்ட் தான் டிவி பேப்பர் எல்லா பக்கமும் நம்மளை பார்த்தா பேச்சு குமார் 3 கோடி அது சொல்லிட்டா விட்டுருவாங்களா நீ எங்களுக்கு இதில் நிறைய உதவி பண்ணியிருக்க இதெல்லாம் என்னைக்கும் மறக்க மாட்டோம் ஆமாம் குமார் இதே இடத்துல வேற யாரா இருந்திருந்தாங்கன்னா இப்படி பண்ணிப்பாங்களான்னு தெரில ரொம்ப தேங்க்ஸ் குமார் டேய் உங்களுக்கு செய்யாம வேற யாருடா செய்ய போறேன் சரி எப்போ கிளம்புறீங்க இன்னும் 2 நாள் அதுக்குள்ள எல்லாமே மாறிடும் நீயும் லைஃப் ஆ சொல்றா ஏய் நிக்குள்ள குடுத்துறீங்கல்ல என்னது துட்டுடா எனக்கு நிக்குள்ள தேவைப்படுது யாரு ஆ ஒரு நிமிஷம் இருடா டேய் குமரடா காசு கேக்குறாடா ஆ இல்லடா இன்னைக்கு கஷ்டம் ஏய் எனக்கு ஒண்ணே தேவைப்படுதுடா நீங்க தான நிக்குள்ள வந்துருன்னு சொன்னீங்க அதான் இன்னைக்குள்ள வந்துரும்னு சொன்னோம் பட் சேது கொஞ்சம் லேட் பண்ணிட்டான்டா ஏன்டா பேரா சொல்றேன்டா ஆ இப்போ அவனை பார்க்க தான் போறோம் நான் என்னன்றதை பார்த்துட்டு சீக்கிரம் சொல்றேன் டேய் உள்ள இருக்கடா சேது அதான் இன்னைக்கு சொன்னலடா அந்த பார்ட்டி தான் ஆமா உனக்கு என்னத்துக்கு அவ்வளோ அவசரம் காதிலும் பூ சுற்றுவேன் நான் தான் சகலகலா வல்லவன் உஷாரா இருங்க தட்டற போறானுங்க அதெல்லாம் கர்க்கா இருப்போம் பாப்போம் சரியா ம் சரிடா தேங்கா இருக்கணும் சம உஷாரா இருக்கறான்ல ஆமாடா நம்ம பேசினபடியே அவனுக்கு கொடுத்துறலாமா ஹலோ ஐடிங் உங்களுக்கு என்ன இருக்கா கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச் போடு நம்ம அந்த நாய் தங்கத்துக்கு திங்கிறதுக்கு கொடுத்துட்டு காசுக்கு செட்டிங் போறானா அதிலடா நம்ம தான அவன்ட்ட சொன்னோம் டேய் அவங்ககற அவளா ஒரு ஆளுன்னு டேய் நீ என்ன மெட்ராஸ் வந்து 5-6 வருஷம் இருக்குமா ஆனா அவன் 10-12 வருஷமா இருக்கான் நான் இன்னும் ரோட்டோரம் தான் எல்னி கடை போட்டு போச்சுங்குது காசுலாம் இருக்க வேண்டிய கையில் இருக்கணும்டா பொய்க்கத்தில என் கையில் போச்சு வச்சுக்கேன் அந்த காசு மண்ணை தான் போகும் என் கையில் கொடுக்கறதுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டால் அவனுக்கு கொடுத்துட்டு போகலாம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு டேய் நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்டா இப்போ என்னடா பண்ணுறது அவனை எப்படா சமாளிக்கிறது பார்த்துக்கலாம் சரி முதல்ல சேது நான் சொன்னான் அதை சொல்லு அவன் இன்றைக்கே பொருளை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போக சொல்கிறான்டா ஆனால் பாஸ்போர்ட் வர்றதுக்கு மட்டும் இன்னும் 2 நாள் ஆகுமாண்டா அது வரைக்கும் அந்த டார்ச்சை தாங்க முடியாது நாளைக்கு காலில் கூட நம்ம காசு தரல இந்த புல்லு பூச்சி உஷாராகிடும் பேசாமல் எஸ்ஐ இல்லாமா இல்லைடா அவன் போலீஸ் சண்டை போயிட்டான் நம்ம மாட்டிப்போம் கப்பல் ஏற வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி நம்ம எல்லாம் விளையாட்டு பார்த்துக்கணும் டேய் அவன் நம்மளை விட மாட்டான்டா டார்ச்சர் பண்ணினே இருப்பான்டா நொய் நொய் நொயின்னு வேற வழியில் பேசாமல் மட்டை பண்ணிடலாம் சேதுக்கிட்ட துட்டு எக்ஸ்ட்ரா நீட்டம் வச்சுக்க அவனே இதை பார்த்துப்பான் என்னடா சொல்கிற நம்ம குமரன் யார் ரூட் எடுக்க சொல்கிற சரி அதெல்லாம் கூட விடு ரூட் எடுத்தா என்ன சீன் ஆகும்னு உனக்கு தெரியும்ல ம் பார்த்துக்கலாம்டா டேய் அவங்கதான் அவங்களாம் ஒரு ஆளு டேய் காசு தான் இருக்க வேண்டிய கையில் இருக்குண்டா பைக்கத்தில் என் கையில் பூச்சி வச்சுக்கங்க அந்த காசு மண்ணை தான் போகும் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவலைகள் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவலைகள் விதிவலையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் இது பாட்டு 2 பேரும் எல்லாம் சரியா போயின்னு இருக்குன்னு நினச்சிருக்கும் போது செம்ம சீனான ட்விஸ்ட் ஸ்டோரியில் கற்றுக்கிட்டேன் நம்பிக்கை ரொம்ப டேஞ்சர்னு ஏய் இப்பயும் அதே தான் சொல்கிறேன் கடவுளை பார்த்தாண்டா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் தான் எனக்கு போனியே நான் காசுக்காக தேங்க இருக்கிறவன் தான் ஆனால் தேவைப்பட்டா தலையும் அறுத்து போடுவேன் I don't wanna be alive, bad shit's gonna take my side. Oh no, I will survive. Just wanna take my time, make things straight and make it rhyme. Hey, oh, I will survive. And they say things knock you at times, but my door is still locked, no one minds. All I need. Shoulder to cry, no more pain left to feel inside. Knocked down pretty much, feel like I'm around among people who nod their heads up and down. Who would have thought there'd be someone who was close? All the time spent together, turns into dust. All this power, money and fame, jealous people that makes them insane. They exploit you for personal gain. That's what's coming to the end. Gotta change lanes. Guess it was supposed to be. Feel like I'm lost to see. Yeah, need to know what I want before I lose myself inside out. Gotta change my own thoughts. Need to walk alone in this road that I'm on. Yeah, cause I can get back on track. I'd rather be alone than have knives on my back. Trying to draw me, pull me now. back on track. I'd rather be alone than have knives on my back. Hey, yeah, cause I can get back on track. I'd rather be alone than have knives on my back. Yeah.